Friends, welcome back to Tamil Techie Lifestyle Channel. இப்போ நம்ம பார்த்துட்டு ஒரு பியூட்டி டிப் தான். ஸோ இது என்ன பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கெஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது ஒன்றும் இல்லை, நான் ஆரஞ்சோட ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்து ஒரு 2-3 டேஸ் நெல்லில் காய வச்சு அதை வந்து மிக்சியில் அடித்து பவுடர் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ஆஸ் யூஷுவல் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது டைரெக்டாக நம்ம ஸ்கின்க்கு வேணும் அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்னில் உலர்த்தாமல் நெனலில் உலர்த்தி இதை வந்து பவுடர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஃபில்டரை எடுத்து சல்லடிச்சு வைக்கல, சல்லடிக்காமல் சின்ன சின்ன மைன்யூட் கிரானுவல்ஸும் எனக்கு வேணும் அப்படின்றதுனால நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எடுத்து காட்டுறேன். ரொம்ப பவுடரியாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக மைன்யூட் இது இருக்கும், இதில் கிரானுவல்ஸ் இருக்கும். எனக்கு வந்து ஃபில்டர் வேண்டாம் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு இப்போ ஒரு ஃபேஸ் பேக் நம்ம பண்ணலாம். இந்த பவுடரை வச்சு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத நான் சொல்லுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர், லெமன், இது வந்து வீட் ஃப்ளார், இது வந்து ரைஸ் ஃப்ளார். வீட் ஃப்ளார் வந்து நம்மளோட ஸ்கின்னோட டேன் ஏதாவது இருந்ததுன்னா நரிஷிங்காக யூஸ் பண்ணுறோம். அதே டைம் ரைஸ் ஃப்ளார் வந்து ஒரு ஸ்க்ரப்பாக ஆக்ட் ஆகும். டர்மரிக் பவுடர் வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் ஆன்டிபயோட்டிக்காக இதுவாக ஐ மீன் ஆன்டிசெப்டிக் இதுவாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். லெமன் ஜூஸ் அகெயின் நமக்கு ஒரு விட்டமின் சியும் நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டர்ட்டியும் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அது கூடயே இந்த நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆரஞ்சு பீலோட பவுடர் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்மண்ட் மில்க் எடுத்துக்கிறோம். யூஷுவல் மில்க் எடுக்காமல் ஏன் ஆல்மண்ட் மில்க் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மண்டில் வந்து விட்டமின் ஏ டி இதெல்லாமே இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்மளோட ஸ்கின்ல இது படணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆல்மண்ட் மில்க் எடுக்கிறோம். ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணி இந்த மிக்சரை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப நல்லா டெக்ஸ்சர் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நார்மல் ரா மில்க் யூஸ் பண்ணுறதை விட இந்த ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்மூத்தனிங்காக இருக்கும், ரொம்ப நரிஷ்மெண்ட்டாக இருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட்டை ஏற்கனவே நான் வந்து இங்கே செஞ்சு வச்சுருக்கேன். இதுதான் அது, நான் ஏற்கனவே சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் கலந்து இங்கே நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கிளென்சர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்து 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா சர்க்குலர் மோஷனில் கொஞ்சமாக வாட்டரை அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஷைனாகவும் இருக்கும். அதே டைம் இது ஒயிட்னிங்கும் கொஞ்சம் பண்ணும், ஸ்கின் டேனெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகும். இந்த ஃபேஸ் பேக் போட்டு முடித்ததுக்கப்புறமா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு ஆலிவேரா ஜெல் அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில், நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் கோகோனட் ஆயில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆலிவேரா ஜெல் தான் போடணுன்றது கிடையாது, கோகோனட் ஆயிலும் லைட்டாக அப்ளை பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும் நம்மளோட ஃபேஸ் ஸ்கின். நம்ம என்ன எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம், இது ஹேண்ட்ஸில் யூஸ் பண்ணலாம், காலில் டேனர் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேஸ், நெக் பார்ட் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.